So next we see the Ravishankar and Dhanam Matra exercise 5.3. 5.3 la first question we are seeing. I think for the first question only. Adha vandhu subdivision A, B irukku. We are given this one. இந்த ஃபங்க்ஷன் வந்து அது x equal to 2 s equal to x not equal to 2 அப்படிங்கிறது பச்சை என்ன சொல்லிடுறேன். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு, இதுல வந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த சைடு வந்து MSS, இந்த சைடு RS சரியா? இது ஒரு நம்பர் லைன்ல, இந்த சைடு MSS, இது RS, இது வந்தா வந்து 2+ இந்த சைடு வருதுன்னா 2+ இந்த சைடு வருதுன்னா 2-. அதாவது இது 2 விட இது கிரேட்டரா இருக்கும், இந்த சைடு வருதுன்னா 2 விட லெஸ்ஸா இருக்கும். அப்ப நம்ம இது வந்து 2+ செட் சொல்லலாம். செட்ங்கிறது ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட், 2 விட கொஞ்சம் அதிகமா அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு நம்ம என்ன சொல்லலாம், 2-H. 2 வந்து ஹெச் மைனஸ் பண்றப்போ வரக்கூடிய வேல்யூ தான் இந்த சைடு இருக்கு. 2 வர ஒரு ஹெச் ஆட் பண்றப்போ வரக்கூடிய வேல்யூ தான் இந்த சைடு இருக்கு. ஸோ இதெல்லாம் 2+H, இந்த சைடு வரல 2-H. இந்த பாயிண்ட் வந்து ஹெச் வந்து 2 அப்படின்றது சொல்லணும். இப்போ அந்த மாதிரி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2, அப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்கு. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்றப்போ 2+ ஒரு கண்டிஷன் இருக்கணும், 2- அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கணும். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, இந்த இடத்துல 2 இருக்கிறப்போ அவர் வேல்யூ 0, இந்த பங்க்ஷனோட வேல்யூ 0 அப்படிங்கறத இந்த சம்மோடைய அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒண்ணு வந்து 2+ என்ன பொசிஷன், தென் 2- என்ன பொசிஷன், அதுக்கப்புறம் அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 அவனே கொடுத்துட்டு அது நம்ம தனியாக கண்டுபிடிக்க அவசியம் வேண்டியே இல்லை. இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 0 ஆயிடுது. அண்ட் 0/0 ஃபார்ம் அது நமக்கு தனியாக இருக்க வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2, சாரி எக்ஸ் ஈக்குவல் டு 2னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம லிமிட்டே இருக்கிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2-, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் என்ன வரும், 2- ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2-. இந்த இடத்துல நம்ம எக்ஸ் என்னவா இருக்கும், எஃப் ஆஃப் 2-H. இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் வேல்யூ 2-H, ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் வேல்யூ 2+H. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறதுல 2-H அப்படிங்கிறோம். ஸோ திஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ்னா இது எக்ஸ் போல 2-Hனா எக்ஸ் போல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 2-H அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2-H அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ தட் கேர் யூ ஆர் ரைட்டிங் லிமிட் என்ன வரும், எக்ஸ் டென்ஸ் டு 2-, இந்த இடத்துல என்ன வரும், 2-H ஹோல் ஸ்கொயர் -4/2-H, இந்த இடத்துல -2 இல்லையா? அப்போ இதை வந்து ஏபிஎஸ்பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். -4x, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, -4/ இந்த 2-2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஸோ -6 அப்படின்னு ரைட்டிங் லிமிட் இதுவும் +4-4 கேன்சல் ஆயிடும். ஸோ 0
என்ன எக்ஸ்பயர் என்ன டூவா டூ கரெக்ட் அப்போ நம்ம திரும்ப லிமிட்னு எழுதிக்க கூடாது. ஜீரோ மைனஸ் ஃபோர் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர். இதுதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் ஃபோர் வரணும். அப்புறம் இதுவும் ஃபோர் வந்தால் தான் கண்டினியூஸ் அதர்வைஸ் இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ அப்படிங்கிறப்போ இந்த எண் அப்படியே என்னவோ மாற்றிக்கிறோம், ஆறு மாற்றிக்கிறோம். தென் இந்த டூ என்ன இருக்கும், டூ பிளஸ் எட்டு இதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த பிளஸ் டூ பிளஸ்ன்னு மாறிடும், இதுவும் டூ பிளஸ், அப்போ இங்கே டூ பிளஸ், இதுவும் டூ பிளஸ், இந்த மைனஸ் ஃபோர் ஆக்சிஸ்டர் இருக்கும். இங்கே இது இது இந்த மட்டும் இது மட்டும் மாறும், அவ்வளோதான். இது மட்டும் அப்படியே பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ இதெல்லாமே பிளஸ் அப்படிங்கிறப்போ இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரிஸ் என்ன மாற்றி இப்போ ஆறு பிளஸ்ன்னு சொல்லி மாறும். ஸோ அடுத்தலாம் அப்புறம் அடுத்து ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ மைனஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ பிளஸ் இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே என்னது ஃபோர்னு வருது. பட் அது எதுக்கு ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ. டூ மைனஸ் ஆகோ அது டூ பிளஸ் ஆகோ இல்லாமல் வெறும் டூவாக இருக்கிறப்போ கொஸ்டின்லேயே என்னென்னு கொடுத்துருக்கு, ஜீரோன்னு கொடுத்துருக்கு. வென் எக்ஸ் ஈக்குவல் டு எஃபாசி ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக வந்து நாட் ஈக்குவல் டு வந்த விச் இம்ப்ளை எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி. இப்படி கண்டினியூஸ்னா எல்லாமே ஈக்குவலாக வரும், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக வரும். தட் இஸ் இ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.